கோவை போழுவாம்பட்டியில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள 10 வயது பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், அந்த யானை எப்படி பாதிப்புக்குள்ளானது, விவரம் என்ன? கார்த்திகா, கோவை மாவட்டத்துல கடந்த ஆண்டுல உடல்நலக் குறைவு மற்றும் யானைகளோட சண்டையில 10க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து இறந்திருக்கு. இதனையடுத்து ஒரு சிறப்பு குழு அமைச்சு யானைகளை கண்காணிச்சுட்டு வந்தாங்க வனத்துறையினர். இதனையடுத்து போழுவம்பட்டி முள்ளங்காடு சர்க்கார் குரத்தி அப்படிங்கிற மலை கிராம பகுதியில 10 வயசு மதிக்கத்தக்க காட்டு யானைக்கு வந்து வனத்துறை தீவிரமா சிகிச்சை அளித்துட்டு வராங்க. உடல் நலக் குறைவு ஏற்பட்ட யானைக்கு தீவிரமா சிகிச்சை அளித்து வராங்க. கோவை போழுவம்பட்டி வனப்பகுதிக்குள்ள இருக்கிற சாடி வகையில் சர்க்கார் குரத்தி பகுதிக்குள்ள நேற்று வந்து வழக்கமாக போழுவம்பட்டி வனத்துறையினர் வந்து ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. ரோந்து பணிக்கு போகும்போது ஒரு யானை அந்த பகுதியில படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. மறுபடியும் ரோந்து பணி முடிச்சுட்டு வரும்போது அதே இடத்துல இந்த யானை படுத்திருக்கிறதுனால சந்தேகம் ஏற்பட்டு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. உடல்நல குறைவோடு இருந்த நிலை தெரிய வந்துள்ளது. உடனே வந்து கால்நடை மருத்துவருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. தகவல் விரைந்து கால்நடை மருத்துவர் யானையை வந்து கண்காணிக்கிறாங்க. யானையை கண்காணிக்கும் போது அது மயக்க நிலையில இருந்தது தெரிய வந்தது. உடனே யானைக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் மற்றும் ஊட்டச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள்லாம் வந்து யானைக்கு செலுத்துறாங்க. செலுத்துறதுல தொடர்ந்து யானையை கண்காணிக்கிறாங்க. 2 மணிக்கு 2 மணி நேரம் அதே இடத்துல இருந்து கண்காணித்து வரும்போது யானை வந்து கண் விழிச்சு அந்த தூக்கியை வந்து அசைச்சு காமிச்சிருந்தா யானை வந்து ஓரளவுக்கு தெம்பாயிருச்சு அப்படிங்கிற உறுதிப்படுத்துறாங்க. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வரும்போது இரவு நேரங்கிறதுனால வனப்பகுதிங்கிறதுனால அந்த அந்த பகுதியில காட்டு யானைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து குழு கலைஞ்சு போறாங்க. அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. தொடர்ந்து காட்டு யானைகளால அந்த யானைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு அந்த யானையை சுத்தி வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து வந்து காலையில ஒரு 8 மணிக்கு மேல மறுபடியும் அந்த யானையை வந்து கண்காணித்து யானை எப்படி இருக்குன்னு பார்த்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க போறதுக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவம் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். டெல்லியில் தேசிய தூய்மை மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். அப்போது மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2014 ஆகஸ்ட் 15 பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டத்தால் இந்தியாவில் 55 கோடிக்கும் அதிகமான மக்கள் திறந்த வெளியை கழிப்பறையாக உபயோகிக்கும் போக்கை விடுத்து கழிப்பறைகளை பயன்படுத்தும் நிலைக்கு மாறியுள்ளனர். இந்நிலையில் ராஷ்டிரிய ஸ்வச்சதா கேந்திரா என்ற தேசிய தூய்மை மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்துள்ளார். மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு தேசிய மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட மாணவரிடம் வணக்கம் என்று தமிழில் கூறி பிரதமர் பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், தற்போதைய சூழலில் தனிநபர் இடைவெளியையும் முகக்கவசமும் அவசியமாக இருப்பதாக தெரிவித்தார். தூய்மை இந்தியா திட்டம் மூலம் இந்தியாவுக்கு புதிய சக்தி கிடைத்துள்ளதாகவும் 7 கோடி பேர் கழிவறையை பயன்படுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். நம்மை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு மோடி அறிவுரை வழங்கினார். ஆப் ஹீ படோ கோ ராஸ்தா திகா சக்தே ஹை கி வஹ சாஃப் சஃபாய் கா தியான் ரக்கே. சப்சே பஹலே தோ அப்னே அப்னே கரோ மே தியான் தீஜியே. और जैसा मैंने आपको कहा, गीला कचरा, सूखा कचरा, अलग अलग डिब्बे, छोटी छोटी चीजें हैं, लेकिन इसको आप कीजिए. मुझे विश्वास है कि पक्का आप अच्छा परिणाम लाएंगे. தமிழகத்தில் மேலும் 5883 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி